ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. மகாபரிவாச்சனம் மகாபரிவாச்சனம் மகாபரிவாச்சனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் ரெண்டுல புராணம் என்ற தலைப்புல பிரிவா சொல்றது மேல வாசிக்கிறேன். இது பக்கம் 705 ஆரம்பிக்கிறது. சிவன் விஷ்ணு என்ற இரு தெய்வங்களுக்குள் மட்டுமின்றில்லை, ஒவ்வொரு புராணத்திலும் ஏதோ ஒரு தெய்வத்தை, அது சுப்பிரமணியராக இருக்கலாம், பிள்ளையராக இருக்கலாம், அல்லது சூரியனாக இருக்கலாம், ஏதோ ஒன்றை முழுமுதற் கடவுளாக சொல்லி மற்ற எல்லா தெய்வங்களையும் மட்டம் தட்டி அவை இந்த ஒரு மூர்த்தியை தான் பூஜை பண்ணுகின்றன, அப்படி பண்ணாமல் அகம்பாவப்பட்ட போது இதனிடம் தோற்றுப்போய் மானபங்கப்பட்டிருக்கின்றன என்று கதைகள் இருக்கும். இதை பார்த்தால் என்ன இப்படி ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இருக்கிறது, இது இதில் எது நிஜம் எது பொய், எல்லாம் நிஜமாக இருக்க முடியாது. சிவன் விஷ்ணுவை பூஜை பண்ணினார் என்றால் விஷ்ணு சிவனை பூஜை பண்ணுவது அயுக்தம், இப்படி நடக்காது. திருமூர்த்திகளுக்கு மேல் அம்பாள் இருக்கிறாள் என்றால் அவளே பரமேஸ்வரனும் பதிவிரதையாக அடங்கி கிடக்கிறாள் என்பது தப்பு. அதனால் எல்லா புராணமும் நிஜமாய் இருக்க முடியாது. எது நிஜம் எது பொய், ஒருவேளை எல்லாமே பொய்தானோ, அப்படித்தான் இருக்கும் போல இருக்கிறது என்ற சந்தேகங்கள் தோன்றுகின்றன. தர்க்க ரீதியாக பார்த்தால் எல்லாம் நிஜமாக இருக்க முடியாது என்று தோன்றினாலும் எல்லாமே நிஜம்தான். ஒரு சமயத்தில் தோற்று போன சுவாமியை இன்னொரு சமயம் ஜெயிக்கிறது, ஒரு சமயம் பூஜை பண்ணின சுவாமியை இன்னொரு சமயம் பூஜை பண்ணப்படும் சுவாமியாக இருக்கிறது. இது எப்படி, எதற்காக இப்படி இருக்க வேண்டும்? சிருஷ்டி சிதி சமாரம் ஆகிய சகலத்தையும் செய்கின்ற பரமாத்மா ஒன்றேதான் இருக்கிறது, அதுவேதான் இத்தனை தெய்வங்களாகவும் ஆகியிருக்கிறது. எதற்காக இந்த லோக வியாபாரம் ருசியாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா ஜனங்களையும் ஒரே அச்சாக படைக்காமல் பலதரப்பட்ட மனோபாவ வித்தியாசங்கள் உடையவர்களாகத்தானே பரமாத்மா சிருஷ்டித்திருக்கிறார். இந்த ஒவ்வொரு மனோபாவத்துக்கும் பிடித்த மாதிரி பரமாத்மாவும் ஒவ்வொரு ரூபத்தை எடுத்துக்கொண்டால்தான் அவரவரும் தங்களுக்கு பிடித்ததை இஷ்ட தேவதையாக கொண்டு உபாசித்து நல்ல கதியை பெற முடியும். அதற்காகத்தான் ஒரே பரமாத்மா பல தெய்வ ரூபங்களை எடுத்துக்கொள்கிறது. ஒவ்வொருவருக்கும் தங்கள் இஷ்டமூர்த்தியிடமே அசையாத நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அல்லவா? இதுதான் பரமாத்ம ஸ்வரூபம், பரபிரம்ம ஸ்வரூபம், இதற்கு மேல ஒரு சக்தி இல்லை என்ற உறுதியை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் ஒவ்வொரு ரூபத்திலும் மற்ற ரூபங்களையும் விட பெரியதாக தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறது. மற்ற ரூபங்கள் தன்னை பூஜை பண்ணினதாகவும் தன்னிடம் தோற்று போனதாகவும் காட்டியிருக்கிறது. இப்படி சொன்னதாலேயே ஒவ்வொரு தெய்வமும் மற்ற தெய்வங்களை பூஜித்ததும் உண்டு, மற்ற தெய்வங்களால் பூஜிக்கப்பட்டதும் உண்டு, மற்ற தெய்வங்களின் தோற்றதும் உண்டு, மற்ற தெய்வங்களை தோற்க பண்ணினதும் உண்டு என்று ஆகிறது அல்லவா? இவற்றிலே சைவமான புராணங்களில் சிவனின் உயர்வை மட்டுமே காட்டுகின்ற விஷயங்களாக தொகுத்து கொடுத்திருக்கும். வைஷ்ணவான புராணங்களில் விஷ்ணுவின் உத்கர்ஷத்தை, மேன்மையை சொல்கின்ற சம்பவங்களை மட்டுமே சேர்த்து தந்திருக்கும். இப்படியே அம்பாள், சுப்பிரமணியர் முதலிய மற்ற தேவதைகளை பற்றிய ஒவ்வொரு புராணத்திலும் அது ஒன்றே முழுமுதல் தெய்வம் என்னும்படியான விருத்தாந்தங்களை மட்டும் கொடுத்திருக்கும். ஆக உத்தேசம் மற்றவற்றை மட்டம் தட்டுவதில்லை. எது ஒருத்தனுக்கு உபாசியமாக அதனிடமே இவன் அனன்ய பக்தி செலுத்தும்படியாக பண்ண வேண்டும் என்பதே உத்தேசம். அனன்யமாக அந்நியமாக இன்னொன்னிடம் பக்தி சிதறாமல் இருப்பதுதான் அனன்யம் என்பது. இந்த தெய்வத்தை உயர்த்தி காட்டி இதன் உபாசனையை உயர்த்துவதுதான் லட்சுமி என்று மற்றவற்றை நிந்திப்பது அல்ல. இதை நகி நிந்தா நியாயம் என்பார்கள். எல்லாம் ஒரே பரமாத்மாவின் பல ரூபங்கள் என்று பார்க்கிறவர்களுக்கு அனன்ய பக்தி என்பதற்கு அவசியமே இல்லை. ஏனென்றால் ஒரு தெய்வத்துக்கு இன்னொன்று அந்நியம் என்று அவர்கள் நினைத்தால்தானே ஒன்றை விட்டு இன்னொன்றிடம் திரும்புவதை பற்றிய பேச்சு வருகிறது. எல்லாம் ஒன்றின் வேஷமே என்று புரிந்து கொண்டு விட்டால் அப்பொழுது எல்லா புராணங்களும் ஒரே பரமாத்மாவின் லீலா வினோதம்தான். அந்த ஒன்றேதான் தன்னை வெவ்வேறு மனோபாவக்காரர்கள் அனுபவிக்கும்படியாக வெவ்வேறு தெய்வம் போல ஆக்கிக்கொண்டு இத்தனை கூத்து மடிக்கிறது என்று புரிந்து கொண்டு ஒன்றுக்கொன்று முரணாக தோன்றுகின்ற எல்லா கதைகளையும் ரசிக்கவும் பக்தி செலுத்தவும் முடிகிறது. பாணாசுரன் கதையிலே சிவன் கிருஷ்ணனிடம் தோற்று போகிறாரா? திருவண்ணாமலை கதையிலே விஷ்ணு சிவனுடைய அடியை காண முடியாமல் தோற்று போகிறாரா? இரண்டும் சத்தியம்தான். கிருஷ்ண பக்தர்களை அவர்தான் பரமாத்மா என்று நம்ப பண்ணுவதற்காக ஈஸ்வரன் தயங்காமல் கிருஷ்ணனிடம் தோற்று போகக்கூடியவர் தான். சைவர்களுக்கு ஈஸ்வரனுடன் பிடிப்பை உறுதியாக்க வேண்டும் என்பதற்காக விஷ்ணு தம்மையே குறைத்துக் கொண்டு ஈஸ்வரனிடம் தோற்கக்கூடியவர் தான். நாம் ஜெயித்தவர் தோற்றவர் என்று வித்தியாசமாக நினைத்தாலும் அவர்களுக்கு தாங்கள் வேறு இல்லை, ஒருத்தரே தான் என்று தெரியும் அல்லவா? தன்னையே ஜெயித்துக் கொள்வதாவது, தன்னிடமே தோற்று போவதாவது. அதனால் இதெல்லாம் விளையாட்டு தான். இப்படி ஒரே பரமாத்மா பலரூபம் எடுத்துக்கொண்டு லீலை செய்கிறது இன்னொரு காரணமும் உண்டு.
ஜனங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதுதான் அது. லோகத்திலே பக்தி விருத்தியாக வேண்டும், இதற்காக பகவானே வழிகாட்ட வேண்டும். அதற்காகத்தான் சில கதைகளில் சில க்ஷேத்திரங்களில் விஷ்ணுவே பக்தனாக இருந்து கொண்டு ஈஸ்வரனுக்கு பூஜை செய்கிறார். வேறு சில கதைகளில் க்ஷேத்திரங்களில் சிவன் விஷ்ணுவுக்கு பூஜை செய்கிறார். மற்ற தெய்வங்களும் இப்படியே பொதுவாக சைவம் வைஷ்ணவம் என்று நாம் பெரிய பிரிவுகளாக பிரிந்திருப்பதால் ஈஸ்வரன் விஷ்ணு என்ற இரண்டையே அதிகம் சொல்கிறேன். லோகத்தில் பாதிவிரத்தியம் கற்பு நெறி இருக்க வேண்டும். அதனால் அம்பாளே பதிவிரதைகளுக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டும். அப்பொழுதுதான் பிராசக்தியாக இருந்தாலும் பதிக்கு அடங்கி ஒடுங்கினவர்களாகத்தானே இருக்க வேண்டும். ஆக புராணங்களிலே ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இந்த சுவாமிதான் உசக்தி என்றும் அந்த சுவாமிதான் உசக்தி என்றும் காட்டும்படியான கதைகள் வருவது அந்தந்த குறிப்பிட்ட சமயத்தில் ஒன்றிடமே இதுதான் பரமாத்மா என்று நாம் ஆழமாக ஈடுபட்டு நிற்பதற்காக சொன்னது என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்றை தாழ்த்தியது போல் சொன்னது உண்மையில் அதை நிந்திப்பதற்காக இல்லை. இன்னொன்றை இதுவே சகலமும் என்று கெட்டியாக பிடித்துக் கொள்ள செய்வதுதான் உத்தேசம். ஒன்றே பலவாக, ஒரே பரமாத்மா தான் பல தேவதா மூர்த்திகளாய் இருக்கிறார். ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு மூர்த்தியிடம் அலாதி பிடிமானம் உண்டாகிறது. அவனவனுக்கும் அந்த பிடிப்பை உறுதிப்படுத்திக் கொடுப்பதற்காக பரமாத்மா தம் சொரூபத்தில் ஒன்றை இன்னொன்றிடம் ஒரு சமயத்தில் குறைத்துக் கொள்கிறார். தஞ்சாவூர் சீமையிலே எடுத்துக்கொண்டால் திருக்கண்டியூரில் பரமசிவனை மகாவிஷ்ணுவுக்கு முன்னால் குறைத்து காட்டுகிறார். பிரம்மசிரசை கிள்ளியதால் பரமேஸ்வரனுக்கு ஏற்பட்ட சாபத்துக்கு அவர் மகாவிஷ்ணுவிடம் சாப விமோசனம் பெறுகிறார். அடுத்தாற்போல் திருவிழிமலையில் அந்த மகாவிஷ்ணு பரமசிவனுக்கு முன்னால் குறைந்தாற்போல் இருக்கிறார். அங்கே விஷ்ணு சிவனுக்கு பூஜை பண்ணுகிறார். ஒவ்வொரு கமலமாக சிவசகஸ்ரநாமம் சொல்லி அர்ச்சனை பண்ணுகிறார். கடைசியில் ஒரு கமலம் குறைகிறது. உடனே புண்டரீக அர்ச்சனான தாமரைக்கண்ணன பெருமாள் தம் கண்ணை கண் ஒன்றையே பறித்து ஈஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்கிறார். ஈஸ்வரன் பிரசன்னமாகி அவருக்கு சக்கரம் வழங்குகிறார். இங்கே நேத்ராப்பணேஸ்வரர் என்றே சிவனுக்கு பெயர். கண்டியூரில் பெருமாளுக்கு அரசாபி விமோசனர் என்று பெயர். கண்டியூர் கதை கேட்கிற போது பெருமாள் மகா பாபத்தையும் சாபத்தையும் போக்குகின்ற பரம கருணாமூர்த்தி என்ற பாவத்தை சாரத்தை தான் நாம் கிரகிக்க வேண்டும். அப்படியே திருவிழிமலையை புராணத்தில் தன் கண்ணை கூட தயங்காமல் கொடுக்கிறதான் பக்தி என்னும் சாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எவரை விட எவர் உசக்தி அல்லது தாழ்த்தி என்று பார்ப்பதை முக்கியமாக நினைக்க கூடாது. முன்பெல்லாம் லாந்தர் விளக்குகள் தான் இருந்து வந்தன. அதிலே நாலு பக்கம் கண்ணாடி போட்டதும் உண்டு, முப்பட்டை மாதிரி மூணு பக்கம் கண்ணாடி போட்டது மாதிரியும் உண்டு. நாம் இந்த முப்பட்டை லாந்தரை பார்ப்போம். கண்ணாடிக்குள்ளே விளக்கு ஏற்றி வைத்திருக்கும் அந்த ஒளி மூன்று பக்கத்தாலும் கண்ணாடி வழியாக வெளியே வரும். சில சமயங்களில் அலங்காரமாக இந்த கண்ணாடி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வர்ணம் பூசி இருப்பார்கள். உள்ளே இருக்கிற ஒரே ஒளி அந்தந்த பக்கத்துக்கு கண்ணாடி வழியாக வருகிற போது அதன் வர்ணமாக தெரியும். சிருஷ்டி சிருதி சம்மாரம் என்ற மூன்று காரியங்களை ஒரே பரமாத்மா பண்ணுகிறது. ஒரே சைத்தன்யம் அறிவொளிதான் மூன்றுக்கும் காரணம். அந்த சைத்தன்யம் முப்பட்டையில் ஆந்திரக்குள் இருக்கிற விளக்கு மாதிரி. மூன்று பட்டையில் ஒன்றுக்கு சிவப்பு கலர் பூசி இருக்கிறது, அதுதான் சிருஷ்டி. ஸ்பெக்டாஸ்கோப்பில் சுத்த வெளிச்சத்திலிருந்து சிவப்பை பிரித்தால் பாக்கி ஆறு கலர்களும் கூட பிரிந்து வந்துவிடும். ஒன்று பலவாக ஆகிய சிருஷ்டி இதுதான். அதனால்தான் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவை சிவப்பு நிறமாக சொல்வது. முப்பட்டை கண்ணாடியில் இன்னொன்று நீலம். சயின்ஸ் படி நீலம் நிறமாலையின் கடைசியில் உள்ள வயலட் அதுதான். ஆரம்பம் சிவப்பு, இன்ஃப்ராரெட், முடிவு வயலட், அல்ட்ரா வயலட். சிருஷ்டிக்கப்பட்ட லோகத்தையெல்லாம் பரிபாலித்துக் கொண்டிருக்கும் போதே இந்த லோகம் என்பது தன்னில் தானே நிறைந்த பூர்ண சக்தியும் இல்லை. இது பரமாத்மாவின் வேஷம்தான், அவருடைய லீலைதான் என்று ஞானத்தினாலே காட்டிக்கொண்டிருக்கின்ற மகாவிஷ்ணு. அந்த ஞான அக்னியில் லோகமெல்லாம் கரியாகிறது. ஒரு வஸ்து அடியோடு நீற்று போய்விடாமல் தன் ரூபத்தோடையே ஆனால் வர்ணத்தை இழந்து கறிக்கட்டையாக நிற்கின்ற நிலைதான் இது. லோகம் என்று ஒன்று இருக்கவும் இருக்கிறது, ஆனால் அதன் தனிகுணம் மாயை எரிந்து கரிந்து அதுவும் விஷ்ணுமயமே என்று தெரிகிறது. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகது, கரியான் நீலமேனியான் என்றெல்லாம் விஷ்ணுமை சொல்கிறோம். நீலம் கருப்பு வயலட் எல்லாம் கிட்டத்தட்ட இருக்கிற வர்ணங்கள். பரமாத்மா முத்தைகளுக்காக ஒரு முப்பட்டை லாந்தர் மாதிரி இருக்கிற போது நீலப்பட்டை வழியாக உள்ளே இருக்கிற ஒளி வருபோது அதை விஷ்ணு என்கிறோம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபரிவாசனம் மகாபரிவாசனம் மகாபரிவாசனம்.